வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் யோகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் ரெமெடி பண்ண போகிறோம். ஹேர் க்ரோத்திங் அண்ட் ஹேர் பல பேருக்கு முடி கொட்டுது மாடுங்க. எனக்கே முன்னாடி சொட்டையாக விழுந்துருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் எப்படி ஆகுதுன்னா, ஹேரில் பொடுகு பெயின் இதெல்லாம் இருந்தனால ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் தண்ணி மாற்றி குளித்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் அடிக்கடி வெளியில் போய் டஸ்ட் படுது டென்ஷன் ஆகுறீங்க இருந்தாலையும் ஹேர் ஃபால் ஆகலாம். அதெல்லாம் எப்படி செய்யணும் நம்ம ஆயிலில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பொருள் வந்து வெந்தயம் நான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாரி அரைச்சிட்டு வந்துடணும். நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா அந்த எண்ணெயில் போடும்போது அந்த இதெல்லாம் சாரெல்லாம் இறங்காது. அதனால் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொருள் வந்து வெங்காயம் நம்ம ஹேரில் போடுறதுனால சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா, சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சரி, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் இருக்கிற தன்மை வந்து ஹேரில் டிப்பாகி ஹேர் இதாகும், க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹேர் ஆயில் தான் இது பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் நான் 1/4 லிட்டர் எடுத்துருக்குறேன். 1/4 லிட்டர் வச்சா 1/4 லிட்டர் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம இந்த பொருள்லாம் போடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடாக ஆயிட்டு இப்போ நம்ம வெந்தயத்தை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த வெந்தயத்தை இதில் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது இப்போ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியா இல்லையா, ஃபுல் இதுலேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அடைக்க வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போயே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அது போட்ட பிறகு நல்லா கலரி கலரி விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம், இப்போ ஹை எண்ணெய் சூடாயிருச்சுல, சூடானும் அடைக்க வச்சுட்டு வெந்தயத்தை போட்டிங்கன்னா பொரி பொரியாக வரும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அடுத்த பொருள் போடணும். நீங்கள் ரொம்ப கருக விட்டீங்கன்னா அதோடய சாரெலாம் அதில் இறங்காது. அதனால் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருங்க. கலரி விட்டுகிட்டே இருந்தாலும் சரி, சும்மா அப்படி விட்டாலும் சரி, அதை கொதிக்க விட்டால் சரி. கொதிக்க விட்டிங்கன்னா வெந்தயத்தோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு அப்புறம் குளிர்ச்சி தன்மையே இதாக்கும். உங்களுக்கு அடிக்கடி சூடு வராது, சூடுனா ஹீட் வராது. இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி எல்லாத்துக்கும் ஹீட்டாகி ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருப்பீங்க. வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது பிரச்சனை வராது. இதில் பாருங்கள் இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா கலரி விட்டோன்னா எண்ணெய் மாறுறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது கலரும்போது எண்ணெய் மாறுறதா. இப்போ இந்த வெந்தயத்தில் அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதாகுது. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் போகிறோம். கொஞ்சம் தெரிக்குது, அதனால தான் கேமரா ஒன்று ஊற்றிட்டேன். ஓகே, அதில் போட்டோன்னா எப்படி பொறி பொறியாகுது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. வெந்தயமும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தில் விட்டமின் B6, விட்டமின் C, கால்சியம் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே நல்லா போய் கொஞ்சம் வேலை செய்கிறது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஆயிலாக தானே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து அதிகமாக கிடைக்குது.
ஏன்னா வெங்காயத்தோட பயன் வந்து நிறைய இருக்கிறதுனால வெங்காயத்தை நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கு கூட அவ்வளோக்கோ தேவையில்லை. நம்ம வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற கால்சியம் கார்பனேட் எல்லாமே கொஞ்சம் இதாகும். ஓகே, இதில் வெங்காயமும் வெந்தயமும் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டோம். அது அந்த கொதி அடங்கினக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். வெங்காயமும் வெந்தயமும் இதுக்கும் ஓகே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கருவேப்பிலை, நீங்கள் கருவேப்பிலை வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டாலும் சரி, கருவேப்பிலை மருதாணி வேப்பிலையும் போட்டாலும் சரி. மருதாணி கொஞ்சம் செவந்துருச்சு, நீங்கள் கருவேப்பிலை மருதாணி வேப்பிலை இந்த மூணையும் சேர்த்து போட்டாலும் எண்ணெயிலே அப்படியே ஊறட்டும். அப்புறமே நம்ம வடி கட்டிக்கலாம். வடி கட்டினதுக்கப்புறமா இந்த கலரில் தான் இருக்குது, ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரௌன் கலர் ஸ்மெல் கூட பரவாயில்ல. ஆனியன் ஸ்மெல் வர, கருவேப்பிலை ஸ்மெல்லு, மருதாணி ஸ்மெல்லு, எந்த ஸ்மெல்லுமே வரலை. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இதை ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. பாய்.